வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வுக்கான தடை விதிச்சிருந்தாங்க. 5ஆம் தேதி தான் ரிசல்ட் வரதாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பற்றின ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நமக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1000 பேர் முறைகேடு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து என்னென்னா, ஒரு தனி நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவலர் தேர்வை வந்து ஒத்தி வச்சுட்டு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு எங்களுக்கு 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா, அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த உத்தரவு வந்து இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் தள்ளி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, ஸோ எந்த விதமான ப்ராசஸும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ இதனால் நமக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி டிஎஸ்பி எல்லாருமே மெடிக்கல்லாம் முடிச்சிருப்பீங்க, முடிச்சுட்டு ட்ரைனிங்காக வெயிட் பண்ணுவீங்க. நம்ம எல்லாத்துக்குமே அவங்க 6:15 வந்து என்னென்னா, ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிவிடும். ஸோ ஏப்ரல் மாதம்னா ட்ரைனிங்லாம் போகாது, இந்த மாதம் 15ஆம் தேதி நம்ம எல்லாத்துக்குமே ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க டியூட்டியில் ஜாயின் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த தகவலை சொல்லலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.